ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு. நம்ம எல்லோரோட வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய கிச்சன் உடன் யுடென்சில்ஸ் கிளீனிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோருமே நம்ம வீட்டில் வந்துட்டு தோசை கரண்டி வந்து மரக்கட்டையிலையோ, இல்லை காய்கறி வெட்டுற போர்டு மரக்கட்டையிலையோ, இல்லை சில பேர் வந்து குழம்பு கரண்டி, இந்த மாதிரி சாப்பாடு எடுக்கிற கரண்டியெல்லாம் மரக்கட்டையில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி கட்டை கரண்டி பயன்படுத்துவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அந்த கட்டை கரண்டியை பற்றி சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி பராமரிக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கட்டை கரண்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து சுத்தம் பண்ணுற முறை வந்து சரியாக பண்ணுறோமாங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி கட்டையிலான கிச்சன் பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து 5 வருஷம் கூடிய உழைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அது வந்து 5 வருஷம் உழைக்கணும்னா அதை நம்ம எப்படி வந்து சுத்தம் பண்ணி எப்படி பராமரிக்கிறோங்கிறத பொறுத்து தான் வந்து அது 5 வருஷத்துக்கு இருக்கும், சரிங்களா? அன்மோரவர் நீங்கள் அந்த கட்டை கரண்டி உடன் பொருட்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது சரியான ஒரு குவாலிட்டியான உடன் பொருட்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். விலை கம்மியாக இருக்குங்கிறதுக்காக மலிவான விலையில் ஒரு தரமற்ற ஒரு உடன் பொருட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அது வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப சரியாக பராமரிக்காத பட்சத்தில் அது வீரல் விடும். அந்த வீரல் விடுற இடத்துல வந்துட்டு உணவுப் பொருள் தங்கி அங்கே வந்து கிருமி நிறைய பெருக்கமாகறதுக்கான வாய்ப்பை வந்து நம்மளே வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். ஸோ அதனால் கிச்சன் உடன் பொருட்கள் தேர்ந்தெடுக்கும் போது நல்ல தரமான உடன் பொருட்களாக நம்ம விலை செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறோங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாங்கணும். அடுத்து அதை வாங்கி அதை வந்து நல்ல முறையில் பராமரிக்கவும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி கிச்சன் உடன் பொருட்களை வந்துட்டு சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. அதை வந்து நம்ம அழுத்தி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணால் தான் நல்லா சுத்தமாகும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அழுத்தி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணும்போது அதோட குவாலிட்டி தன்மையை வந்து நம்மளே வந்து குறைக்கிறோம். அதில் வந்து இந்த மாதிரி மரத்துகள்கள் வந்து பிரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் ரொம்ப மைல்டு டிஷ்வாஷ் லிக்விட் சோப்பை வச்சு வார்ம் வாட்டரில் வந்துட்டு அதை சுத்தம் பண்ணாலே வந்து அதில் உள்ள உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு நீங்கிடும். அது கண்டிப்பாக வந்து நம்ம கைகளால் இந்த மாதிரி வார்ம் வாட்டர் மைல்டு டிஷ்வாஷ் லிக்விட் சோப்பை வச்சு நீங்கள் வந்து தேய்ங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்வாஷரில் மிஷினில் வந்துட்டு நீங்கள் போட்டுறாதீங்க. உங்கள் கைகளால் வந்துட்டு இந்த மரக்கட்டையான கிச்சன் பொருட்களை வந்துட்டு சுத்தம் பண்ணுங்கள். அடுத்து உட்டன் போர்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான், வார்ம் வாட்டரில் நீங்கள் மைல்டு டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க, சரிங்களா? அடுத்ததாக அந்த உணவுப் பொருட்கள் காஞ்சி போயிருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற போட்டுறாதீங்க. அப்படி ஊற போடும்போதே மலிவற்ற உடன் பொருளாக இருந்தால் அது வந்து உப்பும் அந்த மரத்துகள்கள்லாம் பிரியும். அப்போ அதை உடனே நீங்கள் மாற்றிடணும். அப்படியே நல்ல குவாலிட்டியான பொருள் வாங்கினாலும் நீங்கள் அந்த காய்ந்த உணவுப் பொருட்கள் வந்து போகணும்னா நீங்கள் சிறிது நேரம் வந்து இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நீங்கள் காமிச்சாலே அது வந்து ஈரமாயிடும். அதை வந்து நம்ம வந்து மைல்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது போயிடும். ஸோ இந்த கட்டையிலான உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையலறை பொருட்களை வந்துட்டு எப்போவுமே ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறப்போடாதீங்க, சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஈவன் வந்து லெமன் அண்ட் பேக்கிங் சோடா கூட வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்காக பயன்படுத்துகிறோம், இல்லை சில விடாப்பிடியான கரை, இல்லை சில உணவு கரைகள்லாம் அதில் வந்து படிஞ்சிருக்கும் பட்சத்தில் வந்துட்டு லெமனை வந்து பாதியாக எடுத்து பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு தேய்க்கும் போது அந்த கரைகளோ இல்லை அதில் உணவுப் பொருளோட வாசமோ வந்து அதிலேருந்து நீங்கிடும். இந்த கட்டை கரண்டி வந்து ரொம்பவே சுத்தமாயிடும். அடுத்ததாக வந்து அதில் ஏதாவது உணவுப் பொருட்கள் தங்கியிருந்தாலும் அது வந்து அங்கேருந்து நீக்கப்படுது. அடுத்ததாக இதை நம்ம வந்து கழுவி முடித்த பின் நீங்கள் அதை காய வைக்கும் போது கரண்டிகள் எல்லாம் வந்து கைப்பிடி கீழவும் நம்ம எடுக்கக்கூடிய பகுதி மேலவும் நோக்கியவாறு வந்து ஏதாவது ஒரு ஜாடியில் போட்டு நீங்கள் காய வைங்க. இல்லை தனியாக வந்து ஒரு ட்ரேயில் வச்சு கூட அந்த கரண்டியை வந்து நீங்கள் காய வச்சுருங்க. காய வச்ச பின்னாடி அதை வந்து ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு தான் அதை எடுத்து அதோட இடத்துல வந்து நம்ம வைக்கணும். ஈரமாக இருக்கும்போதே அதை எடுத்து வைக்காதீங்க, முழுமையாக வந்து கண்டிப்பாக அது காய்ஞ்சிருக்கணும். அடுத்து நீங்கள் வந்து அந்த இந்த மரக்கட்டையிலான கிச்சன் பொருட்கள் வந்து நல்ல நிறைய வருஷங்கள் உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா காஞ்ச பின்னாடி அதில் வந்து ஃபுட் ஆயில் வச்சு அதை வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க. இல்லையா பி வேக்ஸ், இல்லை நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயை லைட்டாக கொஞ்சம் எடுத்து கூட நீங்கள் அதை அதோட பகுதிகளை வந்து தேய்க்கும் பொழுது அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்த முறை நீங்கள் தண்ணியில் போடும்போதும் அது வந்து குவாலிட்டி குறையாமல் இருக்கும்.
சரிங்களா. இல்லை சில சமயம் சின்ன சின்ன இடத்துங்களில் வந்துட்டு இந்த மாதிரி மரத்துகள்கள் வரும்போது ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கூட வந்து நல்லா ஒரு மோல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்கும்போது அது சில வருஷங்கள் வந்து நமக்கு பயன்படும். ஸோ இப்போ இந்த கட்டையக்கரண்டியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து எப்படி சுத்தம் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.